நாம் ஆவிக்குறியவர்களென்று அழைக்கப்பட வேண்டும். And we must be called as a spiritualist. இந்த உலகத்தில் இருந்தாலோ, Even when we stay in this world. மாம்ச சரீரத்தில் இருந்தாலோ, Even when we feel a seat in the fleshly body. நாம் ஆவிக்குறியவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. And we should never forget that we are spiritualist. நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. And we are not entrance to the carnal things. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் உண்டு, அவர்கள் மாம்சத்துக்கு உரியவர்கள். And they that walk after the fleshly things and they are there and they belong to the fleshly things. ஆனால் நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல. But we are not engaged or entrance to the carnal things. நாம் ஆவிக்கு உரியவர்கள். And we are spiritual people. அப்படியானால் நாம் ஆவிக்குரிய காரியங்களிலெல்லாம் நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். If so, it is very needed for us to engage in the spiritual things. இன்னைக்கு சபையில் இருக்கிற எல்லாரும் ஆவிக்குரியவர்களா? Is all found in the church or spiritual people? நம்முடைய சபையில் இருக்கிற எல்லாரும் ஆவிக்குரியவர்களா? Is all found in the church or spiritual people? ஆவிக்குரியவர்களை எப்படி கண்டுபிடிப்பது? How we can identify the spiritual ones? அதைத்தான் நாம் இப்பொழுது விளங்கிக்கொள்ளப்போகிறோம். And that's what we are going to understand now. ஆவிக்குரியவர்கள் எப்படி செயல்படுவார்கள்? And how the spiritual people will activate? அதை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். So it is very needed for us to meditate now. ஒன்னு குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம். First Corinthians chapter 2 verse 15. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படா. ஆவிக்குரியவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? How we can identify the spiritual? அவன் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். And he that is spiritual and judgeth all things. அவன் எதையுமே எடுத்தேன் கவிழ்த்தேன் செய்ய மாட்டான். And he never take anything in a hastily or he will never regret the things. அவனுடைய எதுவானாலும் அதுல ஒரு ஆராய்ந்து பார்ப்பான். And whatever it may be and he have a capacity. இது சரியா? இது சரியா? Is it correct? தவறா? Is it wrong? இது தேவ சித்தமா? Is it the will of God? இது பரிசுத்தமா? Is it holiness? இல்ல தேவன் பிரியப்படுறாரா? Or the Lord is desired in it? இது செஞ்சா சரியா இருக்குமா? And if I do this, will it be correct? இது தேவனுடைய மனதில் உள்ளதானா? And is it found in the mind of God? இதுல தலையிடலாமா? Or can we put our head in it? இதுல தலையிடக் கூடாதா? Or we should not put our head on it? அப்படிலாம் அவன் தெளிவா உட்கார்ந்து ஆராய்ந்து பார்ப்பான். So very clearly he will sit and examine. இப்ப இன்னைக்கு நாம் நம்மில் அநேகர் எதையுமே சிந்திக்கிறது இல்ல. And today many are not meditating or not considering all these things. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கும். And he that is spiritual and examine everything. ஒரு காரியத்துல தலையிட போறோம், படிக்க போறோம், ஏதாவது பிசினஸ் இல்ல குடும்ப காரியங்கள் இல்ல விவாகம், எந்த ஒரு காரியானாலும் நீ உட்கார்ந்து ஆராய்ந்து தேவனுடைய சன்னிதானத்துல வேத வசனத்துக்கு இது சரியா வருதான்னு நிதானிக்க. And whatever things you are going to perform, it may be your education or your job and whatever business it may be, and you have to sit in the presence of God, you will have to compare with the word of God and you have to analyze whether it is right or it is according to the will of God. ஒன்னு குருந்தியர் மூன்றில் ஒன்றை பார்க்கும் பொழுது, When we look at the First Corinthians chapter 3 verse 1, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. காரணம் என்ன? What is the reason? மாம்சத்துக்குரியவர்கள் என்கிற ஒரு தன்மைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார். And they all cast into the nature to be called as the carnal people. மாம்ச குழந்தைகளாக இருக்கிறார்கள். And they are babes. காரணம் என்ன? What is the reason? அவர்களுக்குள் பொறாமை, வாக்குவாதம், பேதகங்கள் இருக்கிறபடினால் அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்று மூன்றாம் வசனம் சொல்லுகிறது. Verse 3 says, And there is among you a mean strife and divisions, and so they walk after the carnal. அப்ப ஆவிக்குரியவர்களுக்குள்ள பொறாமை இருக்காது. So be the two spiritual people and there will not be envy. ஆவிக்குரியவர்களுக்குள்ள வாக்குவாதம் இருக்காது. And there will not be strikes to the spiritual ones. ஆவிக்குரியவர்களுக்குள்ள வித்தியாசங்கள் பேதகங்கள் இருக்காது. And there will not be difference or divisions in the spiritual people. அப்ப இப்ப நீங்க கண்டுபிடிங்க, நீங்க ஆவிக்குரியவர்களா? Now you examine and analyze or you are spiritual one. நம்ம எப்பல்லாம் மத்தவங்களை பார்த்து பொறாமை படுகிறோம்? So whenever we get envy, when look into others. நியாயமோ அநியாயமோ வாக்குவாதம் பண்ணுகிறமா? And whether that's just or unjust and whether we are making contentions. நீங்களே யோசிச்சு பாருங்க. And think that's it. நமக்குள்ள வித்தியாசங்கள் இருக்கிறதா? Is there divisions among us? ஜாதி வித்தியாசங்கள். And caste difference. படிப்பு வித்தியாசங்கள். And difference in education. பண வித்தியாசங்கள். And difference in money. இப்படி வித்தியாசங்களை நாம் உணர்வுகிறோமா, உணர்த்துகிறோமா, செயல்படுத்துகிறோமா? And whether we are feeling such variations or we are indulge in such divisions. இந்த நாட்கள்ல நாம் சிந்திக்க வேண்டிய டைம் இது. So this is the time to meditate about. கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look into Galatians chapter 6 verse 1, சகோதரரே,
பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர் பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஆவிக்குரியவன் எப்படிப்பட்டவன்? How was the spiritual one? அவன தன்மை எப்படி இருக்கு? And what is his nature? ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு சீர்திருந்த பண்ணுங்கள். And he which was spiritual, restore such a one in the spirit of meekness. நம்ம அப்படி யாராவது ஒருத்தன் குற்றத்தில் ஆகப்பட்டா நம்ம அப்படி செய்றோமா? If someone was engaged or indulged in such mistakes, are we considering him like that? உடனே நம்ம வெளியே சொல்லுவோம். Immediately and we will make it to know. உடனே நாலு பேருக்கு சொல்லுவோம். And we will inform to four people. இன்னும் அந்த பாவத்துல அவன் துணிகரமா உள்ள போறதுக்கு அனுமதி கொடுப்போம். If we will give more permission for him to enter or presumptuously into the sin. ஆனா ஆவிக்குரியவர்கள் அப்படி செய்ய மாட்டார். But the spiritual people will not do like this. அவர்கள் சாந்தமுள்ள ஆவியோடு சீர்புரிந்த பண்ணுவார். So they restore him with the spirit of meekness. இதுக்கு காரணம் என்ன? And what is the reason for it? ஆவிக்குரியவர்கள் எப்படி செயல்படுவார்? And how the spiritual people will act? நான் அதை குறித்து ரெண்டு மூணு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். I want to tell about this to two or three words. முதலாவது ஆவிக்குரியவனுடைய சிந்தை முக்கியம். And first of all, the mind of the spiritual one is important. சிந்தையில ஒருத்தன் சரியா இருந்தானா அவன் ஜெயஜீவியம் சேரான்னு அர்த்தம். If one is right in mind and he is doing overcoming life. ஆவிக்குரியவைகளை சிந்திப்பது. And just considering the spiritual matters. உலக பிரகாரமா நமக்கு ஆயிரம் காரியம் இருக்கு, ஆனா அவைகளை நாம் சிந்தையில போட்டு குழப்பறது கிடையாது. And there are thousands of matters in the worldly things, but we are not putting in our mind and be confused in it. ரோமர்களின் நிருபம் 8:5. Epistle to Romans chapter 8 verse 5. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவிக்குரியவைகளை சிந்திப்பது. And they that meditate the things of the spirit. நல்லா கவனிங்க. நீங்கள் ஆவிக்குரியவர்களா அப்படின்னா, உங்களுக்கு ஆவிக்குரியவர்களா இருந்தா நீங்க ஆவிக்குரியவைகளையே சிந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. If you are spiritual people and you will think of only the spiritual things. வேற எந்த சிந்தையும் வராது. And you will never get any other mind. உலகத்துல உங்களுக்கு எல்லா காரியங்களும் உண்டு, மனுஷன் தானே, அதனால உலகத்துல எல்லாம் உண்டு. And we are men and we have all matters in the world. ஆனா உங்களுக்கு சிந்தையில இருக்கிறது எல்லாம் இதுதான் இருக்கும். ஜபிக்கணும், உபவாசம் பண்ணணும், கூட்டத்துக்கு போகணும், தேவசமூகத்துல உட்காரணும், கொஞ்ச நேரம் கிடைச்சதுன்னா யாருக்காவது உதவி செய்யணும், இப்படி பாடுகளின் சிந்தை, சுவிசேஷம், ஊழியம், இப்படியே மைண்ட் ஃபுல்லாவே ஆவிக்குரியவைகளே சிந்திக்கும். So what will be in your mind and you will think of meditating and sitting in the presence of God, praying and taking fasting and spreading the gospel to others, and this is what you will think only with the spiritual. அப்படி யாருக்காவது இருக்கா? இல்ல கொஞ்ச நாள் இருந்துச்சு இப்ப அப்படி இல்ல அப்படிங்கறீங்களா? எப்படி சொல்றீங்க? For few days I have this mind but now I don't have this. What are you telling now? யோசிச்சு பாருங்க. And consider. இப்பொழுது உங்களுடைய இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்களா? இப்ப உங்க சிந்தை எப்படி இருக்கு? And now you have come to this meeting and how is your mind? ஒருவேளை காத்திரு கூட்டத்துல உங்களுக்கு ஆவிக்குரிய சிந்தை கிடைக்கலாம். Perhaps during the time meeting you can receive the spiritual mind. ஒரு ஒருவேளை உணர்த்தப்படலாம். And sometimes and you will be infused. இருதயம் குத்தப்படலாம். And your heart may be pierced. ஜீவியம் சீர்படுத்தப்படலாம். And sometimes your life may set right. ஆனா சில மணி நேரங்கள் மாத்திரம் அல்ல. But not only for few hours. ஆவிக்குரியவன் எப்பொழுதும் ஆவிக்குரியவைகளே நினைச்சிட்டுப்பான், சிந்திச்சுக்கிட்டே இருப்பான். And he that is spiritual will always consider the spiritual things. அதனால தான் பிலிப்பியர்ல சொல்லி இருக்கிறது. That's what it is said in Philippians. புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, இவைகளையே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள். And that which is of right and meekness and what things and you have to think and meditate of this. 4:8. 4:8 of Philippians. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். எப்படி ஆவிக்குரியனுடைய சிந்தை முழுவதும் எப்படி இருக்கும்? உண்மை, ஒழுக்கம், நீதி, கற்பு, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ், இதைத்தான் சிந்திச்சுக்கிட்டு இருப்பான். வேற எதையாவது அவனை ஏமாத்தணும், இவனை ஏமாத்தணும், அவங்க எப்படி பண்ணிட்டாங்க, இவங்க எப்படி பண்ணிட்டாங்க, அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஆட்டை தூக்கி குட்டியில போடணும், குட்டியை தூக்கி ஆட்டில போடணும், இப்படிலாம் அவன் சிந்திக்கிறது இல்ல. And what will be the mind of the spiritual ones and they used to think of what are things are pure and true and just and what is lovely and good report of any virtue and this will be the think of this mind of the spiritual ones. அதனால ஆவிக்குரியவர்கள் என்கிற ஒரு கூட்டத்தை சபையிலே பார்க்கிறோம். So we are seeing a group of people, those who are called as spiritual. ஒரே சபையில ரெண்டு கூட்டம். And there are two groups in the same church. இதே கொனவட்ட சபையில ரெண்டு கூட்டம். In the same Konavattam church there are two divisions. ஒன்னு மாம்சத்துக்குரியவர்கள், ஒன்னு ஆவிக்குரியவர்கள். And one belong to the carnal and another belong to the spiritual. ஆபிரகாமுடைய வீட்ல ரெண்டு சந்ததி இருந்தது. In Abraham's house and there was two seed. ஒன்று இஸ்மவேல், மற்றொன்று ஈசாக். And one is Ismail and another is Isaac. ஒன்று மாம்சத்துக்குரியவன், ஒன்று ஆவியின்படி பிறந்தவன். And one who was born of flesh and another born out of the spirit. ஒன்று அடிமைக்கு பிறந்தவன், ஒன்று சுயாதீனத்துக்கு பிறந்தவன். And one was born for the bondage and another for the liberty. ஒன்று தோல்வியாக இருந்தவன், ஒன்று வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். And one was born of
failure and another was born after promise. அப்ப எல்லா இடத்திலும் இந்த ரெண்டு கூட்டம் இருக்கும். So in every place and there will be two groups. என்னடா ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். Because one will be taken, another will be left behind. அப்ப இந்த கூட்டத்திலே நீங்கள் ஆவிக்குறியவர்களா, மாம்சத்துக்குறியவர்களா என்பதை நீங்கள் சிந்திக்கவேண்டும். So in this meeting you have to analyze and examine whether you are spiritual or of carnal. ஆவிக்குறியவன் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதையும் செய்யமாட்டான், ஆராய்ந்து நிதானிப்பான். And the spiritual one will not do anything hastily and he will not put the matters to turn over and he will analyze, examine and he will put down the matters. முடிவெடுக்க முடியலன்னா தேவசமுத்தில உக்காந்துருவா. He was not able to take determinations or decisions, he will sit in the presence of God. என்ன முடிவெடுக்க முடியலன்னா உபவாசத்துல கிடப்பா. Yet he was not able to take more decisions and he will take fasting. என்ன முடிவெடுக்க முடியலன்னா அந்த காரியத்துல தலையிடவே மாட்டா. Yet he was not able to take decisions and he will never put his head in the matters. அதுதான் ஆவிக்குறியவன். And he is spiritual. அதை நீங்க சரியான விதத்துல புரிந்து கொள்ள வேண்டும். And you have to understand in a better way. ஆவிக்குறியவன் சாந்த குணமுள்ளவனா இருந்து எந்த குறையில சிக்கனவனையும் அழகாக மேனேஜ் பண்ணி கொண்டு போடுவான். And he that is spiritual will possess the spirit of meekness and he will gradually move on the matters and tackle it in the right manner. ஆவிக்குறியவனுக்குள்ள பொறாமையோ, வாக்குவாதங்களோ, பிரிவினைகளோ கிடையாது. And he that is spiritual and there is no envyings, strifes and contentions. ஏன்னா அவனுடைய சிந்தையே ஆவிக்குறிய சிந்தையா. Because his mind is spiritual mind. ஆவியின் சிந்தை என்ன? And what are the spiritual mind? ஜீவனும் சமாதானமுமா. It is life and peace. இதை ரோமர் 8:6ல நீங்க பார்க்கலாம். You can see this in Romans chapter 8 verse 6. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். And the spiritual mind is life and peace. எப்பொழுதும் அவனுக்குள்ள ஜீவனும் சமாதானம் தான் அவனுடைய மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். So there will be always a life and peace will go in his mind. இந்த இப்படி நாம் இருக்கும் பொழுது. So when we be like this. இந்த ஆவிக்குறியவிகளையே சிந்திச்சிட்டு இருக்கும் பொழுது. And when we think of this spiritual. இந்த ஆவிக்குறியவனுக்கு ஆவிக்குரிய சரீரத்தை கொடுக்கிறார். And for the spiritual one and the Lord gives him a spiritual body. நல்லா கவனிங்க. Listen carefully. நமக்கு இந்த உலகத்துல ஒரு தாய் தகப்பனால ஒரு சரீரம் கிடைச்சிருக்கு. And through father and mother and we got a body in this world. கிருபையினாலே இப்ப இரத்தத்தினால் கழுவப்பட்ட சரீரம் கிடைச்சிருக்கு. And by grace and we have received the body which is washed. இந்த சரீரம் ஆவிக்குரிய சரீரமா மாறும். And this body must be turned into the spiritual body. அது என்ன? And what is it? ஆவிக்குரிய சிந்தை. Spiritual mind. ஆவிக்குரிய கண்கள். Spiritual eyes. ஆவிக்குரிய வாய். Spiritual mouth. ஆவிக்குரிய இருதயம். Spiritual heart. ஆவிக்குரிய கைகள். And spiritual hands. ஆவிக்குரிய கால்கள். And spiritual legs. அப்படினா எப்படி இருக்கும்? And how it would be? அப்படி ஒரு சரீரம் வந்தாதான் மறுரூபம் நடக்கும். So when we receive such a body and there takes place a transformation. மறுரூபம் ஆவிக்குரிய சரீரத்தை தான் மாத்த முடியுமே தவிர மாம்ச சரீரத்தை நிச்சயாது மாத்தாது. And transfiguration will change only the spiritual body, it will not change the carnal body. அதைத்தா சரீரம் மீட்புன்னு சொல்றோம். So that's what we are telling, the redemption of body. எல்லா சரீரமும் மீட்படையாது. And all the body will not be redempted. நீங்க காந்தத்துக்கிட்ட கொண்டு போய் நீங்க பொன்னோ வெள்ளியோ வச்சு இழுக்காது, எதைத்தான் இழுக்கும்? இரும்பு துகள்களை தான் இழுக்கும். So when you are keeping the magnet before the iron or before the gold or silver pieces, it will not attract. Only when you keep the iron pieces, the magnet attracts the iron pieces. அதுபோல மறுரூபம், அந்த ராப்சர், டிரான்ஸ்ஃபிகரேஷன், டிரான்ஸ்ஃபார்மேஷன் இதெல்லாம் நடக்கணும்னா எதுல தான் நடக்கும்? ஆவிக்குரிய சரீரத்தை மட்டும் தான் நடத்த முடியும். If the transfiguration or transformation or rapture to be taken place in your body, when you have a spiritual body, these takes place. ஆவிக்குரிய சரீரமா உங்க சரீரம் இன்னைக்கு மாறிடுச்சுனா நீங்க பலவீனத்தை உங்களை தொட விட மாட்டீங்க. And if your body or strength is into a spiritual body and you will not allow the weakness to touch you. இயேசு அந்த மகிமையடைந்த சரீரத்துல நிற்கும் போது. So when Jesus stood on this glorious body, மரியா ஓடி போய் ரபுனிங்கிறா. And Mary ran after him and said, Rabuni. இயேசு என்ன சொன்னாரு? And what Jesus replied? என்னை தொடராத. And don't touch me. நாம் மகிமை அடையணும். Is activate and transform. அப்ப ஆவிக்குரிய சரீரத்துல வந்தவன் பாவம் தொடறதுக்கு என்ன செய்ய மாட்டான், பலவீனம் தொடறதுக்கு, மனுஷ தன்மைகள் தொடறதுக்கு என்ன செய்ய மாட்டான், இடம் கொடுக்க மாட்டான். And he that is spiritual and he will not allow the weakness to touch him or any man powers to be touch him or any of the powers to touch him. யோபு ஒரு இடத்துல கேட்கும் பொழுது. And Job when he asked one place. ஆண்டவரே கேக்குறான். And he asked unto God. ஆண்டவரே உமக்கு மாம்ச கண்கள் உண்டா? And do you have a carnal eyes? நீர் மனுஷன் பார்க்கிற விதமாய் பாக்குறீங்களா? And are you viewing in the path or way how the man sees? யார்ட்ட கேக்குறான்? To whom he was asking? தேவத்தை கேக்குறான். And he asked this question to God. உமக்கு மாம்ச கண்கள் உண்டோ? And do you have carnal eyes? மனுஷன் பார்க்கிற பிரகாரமா நீர் என்னை பாக்குறீங்களா? And do you see as how the man watches me? இல்ல, தேவனுக்கு மாம்ச கண்கள் கிடையாது. And there is no eyes of flesh for God. யோபு 10:4. 10:4 of Job. மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ? மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ? அவருடைய கண்கள் அக்கினிமயமான கண்கள். And his eyes is eyes of fire. அவருடைய கண்கள் பாலில் கழுவப்பட்ட கண்கள். And his eyes is washed with milk. அவருடைய கண்கள் அக்னிமயமான கண்கள், பூமி எங்க உலாவுகிற கண்கள், நீதிமான்களை நோக்கி பார்க்கிற கண்கள். And his eyes is to and fro watching over the world and his eyes is looking unto the righteous. அப்ப ஆவிக்குரியவர்களை சிந்திப்பது அவனுக்கு ஆவிக்குரிய சரீரம். And considering the spiritual things means and the spiritual body is given to him. 1 Corinthians 15:44 of 1 Corinthians.
ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஆவிக்குரிய சரீரம். A spiritual body. 46வசனம். Verse 46. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. ஆவிக்குரிய சரீரம் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கணும். Now we must attain the spiritual body. அப்ப ஆவிக்குரிய சரீரம் உனக்கு கிடைச்சதுனா, உனக்கு பெலவின வராது. If you get spiritual body and there is no weakness. ஆவி எப்படிப்பட்டது? மாம்சம் பெலவினமுள்ளது, ஆவி உற்சாகமுள்ளது. And flesh is weak and the spirit is upright. ஆவிக்குரிய சரீரம் உனக்கு கிடைச்சிருச்சுனா, When you receive the spiritual body. உனக்கு மணிக்கணக்கலாம் முழங்கால் நிக்க முடியும். And you can stand on knees for harvest together. ஆவிக்குரிய சரீரம் கிடைச்சதுனா, When you receive the spiritual body. உன்னால பாடுபட முடியும். And you can suffer. ஆவிக்குரிய சரீரம் உனக்கு கிடைச்சதுனா, When you get the spiritual body. நீ தேவசித்தம் செய்கிறவனாய் மாறுவாய். And you will turn to doing the will of God. ஆவிக்குரிய சரீரம் உனக்கு இருந்துச்சுனா, When you have the spiritual body. நீ சிலுவையை சுமப்பாய். You will bear the cross. ஆவிக்குரிய சரீரம் உனக்கு இருக்குமானால், When you have a spiritual body. நீ எல்லாரையும் சுமப்பாய். And you will carry and bear everything. ஆவிக்குரிய சரீரம் உனக்கு இருந்தா, When you have spiritual body. நீ இரவும் பகலும் கத்தர்க்காக ஓடி ஆடி கிரிய செய்வாய். And day and night you walk to and fro and you will work for the Lord. மாம்ச சரீரத்தில் இருக்கிறபடினால்தான், And since you are in fleshly body. உனக்கு பெலவினம், துக்கோ, வேதனை, கனம்பண்ல, நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், நீ கண்டுக்கல, நீ ஒரிக்கிட்டாங்க, ஓரங்கிட்டாங்க. ஆவிக்குரிய சரீரத்துக்கு என்ன கிடையாது? வேதனை, துக்கோ, நீ கனம்பண்ல எல்லாம் பிரச்சனையே கிடையாது. And since you are in carnal body and so you are saying that I am filled with the sorrows and griefs and no one is honoring me and they're rejecting me, despising me. If you have spiritual body, you will not have the things of these things. பிலிப் போயி அங்க ஏதியோப்பிய மந்திரிக்கு ஞானசானம் கொடுக்கறாங்க. And Philip went to the Ethiopian minister and he baptized him. இன்னும் கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணானே, ஏதியோப்பிய மந்திரி இவனுக்கு காணிக்கு கொடுத்துருப்பான், பொகல் கிடைக்கும், ரொம்ப பேர்லாம் கிடைக்கும், இவர் யாருன்னுலாம் கண்டுபிடிச்சு அட்ரஸ் கேட்டு வந்துருப்பான். And he was preaching more times and he would have received honor and he may address him on who he was and he will seek after him. இவன் சரீரம் ஆவிக்குரிய சரீரமா மாறிடுச்சு, பட்டு. His body was changed into the spiritual body. ஞானசானம் கொடுத்த செகண்ட்ல மாறி மறஞ்சிட்டான், எங்க போய்ட்டான்? ஆசோத்துக்கு போய்ட்டாங்க, ஒரே செகண்ட்ல ஆவிக்குரிய சரீரம் தூய்ப்பிட்டார். So he was spiritual one and so he was spiritual body and so he was taken to Asdod until it was given the water baptism. உனக்கு ஆவிக்குரிய கைகள் வேணுமா? If you, do you want spiritual hands? ஆவிக்குரிய கண்கள் வேணுமா? And do you want spiritual eyes? எத்தனை வருக்கு அப்படி கண்கள் வேணும்? And how many of you need of such eyes? அப்படி கண்கள் கிடைச்சிருச்சுனா, உன்னுடைய கண்கள்ல நீ மாம்சமே தெரியாது. If you get such eyes and there will not be seen any fleshly or carnal things. இந்த மாம்சகன்ல இருக்கறனாலதான் உனக்கு இச்சைகள் வருது, தப்பான உணர்வுகள் வருது, தப்பான எண்ணங்கள் வருது, அவங்க யாருன்னு உனக்கு டக்குனு புரிஞ்சிக்குது. And since you are having the carnal eyes and so you are having a wrong intention and wrong thoughts and wrong mind and so looking unto them you are able to grasp and who they are. பச்சைக்கண்ணாடி போட்டா எப்படி தெரியும்? If you are wearing the green. பச்சையா தெரியும். It will be in green. கருப்புக்கண்ணாடி போட்டா எல்லாரும் எப்படி தெரியும்? கருப்பா தெரியும். If you wear the black spectacles it will. மஞ்சக்கண்ணாடி போட்டா எல்லாம் மஞ்சலா தெரியும். If it is yellow and everything seems in yellow color. ஆனா இப்போ வந்து பெரிய பெரிய தலைவர்களுக்குலாம் எக்ஸ்ரே கிளாஸ் போட்டுருக்காங்க, பாதுகாப்பு. But for many are great leaders and they are given protection for them and they are giving them an X-ray glass. தெரியுமா? Do you know? பெரிய பெரிய பிரசிடென்ட்லாம், ஜனாதிபதிகள், இந்த பிரைம் மினிஸ்டர்லாம் வரும்போது அவங்க பக்கத்திலே கூட ஒருத்தர் வருவான், பக்காவா கிளாஸ் போட்டுருப்பாங்க, ஒரு ஃபெக்ஸ், கருப்புக்கண்ணாடி. அந்த கருப்புக்கண்ணாடில நீ போனினா நிர்வாணமா தெரியும். So when you go before them and they that are wearing the god of the governors and presidents and prime ministers. அந்த கண்ணாடியினுடைய தன்மை என்னன்னா, யாரு வந்தாலு சரி, ஆனோ பெண்ணோ, அப்படியே நிர்வாணமா தெரியும். ஏதாவது பொருள் வச்சிருக்கானா, அவன் வெப்பன்ஸ் வச்சிருக்கானா, கத்தி வச்சிருக்கானா, என்ன இருக்குங்கறது அப்படியே நிச்சயம். இது போக சரீரமே எப்படிதான் தெரியும்? நிர்வாணமா தான் தெரியும். அப்படி எக்ஸ்ரே கிளாஸ் அப்படியே நீ இப்ப ஊடுருவாது. And so they have X-ray glasses and it will penetrate into them and you will be seeing nakedness. Do you have any weapons? And even your body will be naked. இதா மாம்சகன்கள். And this is carnal eyes. ஒருத்தர் பார்த்த உடனே தப்பா புரிஞ்சிக்கிறது, தப்பா விளங்கிக்கொள்றது, தப்பா சிரிக்கிறது, இதெல்லாமே. அதனாலதான் நான் சொன்னேன், ஆவிக்குரிய சரீரம் தேவை. So looking unto someone and you have to smile or laugh in different manners and so I tell you that and you need a spiritual eyes. யோசேப்புக்கு ஆவிக்குரிய சரீரம் இருந்துச்சு. And Joseph had a spiritual body. தானியேலுக்கு ஆவிக்குரிய சரீரம் இருந்துச்சு. And Daniel had a spiritual body. பவுலுக்கு ஆவிக்குரிய சரீரம் வந்தது. And Paul received the spiritual body. அப்ப அந்த ஆவிக்குரிய சரீரம்னு வந்துருச்சுன்னு சொன்னா, உனக்கு இந்த உலகத்துல மாம்சமே தென்படாது. So when you get spiritual body and there will be no need any fleshly things or carnal before you. அப்படிப்பட்டவர்கள் And such ones. ஆவிக்குரிய ஊழியம் செய்வார். And they will do the spiritual ministry. இப்ப நம்ம சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்றோம், நாம் பிரசங்கம் பண்றேன், இந்த மெல்கிசேதேக்கின் பிரதேசத்தில் ஊழியம் செய்ற, இப்படிலாம் நம்ம வெளியரங்கமா செய்றதெல்லாம் தெரியும். உள்ள எப்படி இருக்குங்கறது கண்டுபிடிக்கணும். அது ஆவிக்குரிய ஊழியமா மாம்ச ஊழியமா? And we have to identify what is the ministry inside us. Is it the spiritual ministry or carnal ministry? And we are doing different ministries, Sunday school ministries. I am doing the ministry according to the order of Melchizedek. அப்போஸ்தல ஊழியம் 12 பேர் செஞ்சாங்க. And the 12 disciples they did apostolic ministry. எப்படி செஞ்சாங்க? How they did? ஒருத்த பனாசேல செஞ்சான், அப்படிதானே?
அவனை யூதாஸ். And one he did with the love of money and he is Judas. ஒருத்தன் பட்டயத்தினால் ஊழியம் செய்தான். அவனை யாரு? பேதுரு. And one who did ministry with sword and he is Peter. மத்தவங்களாம் பயத்தில் ஊழியம் செஞ்சாங்க. அதனாலதான் எல்லாரும் ஓடிப்போனாங்க. And other they did ministry with fear and so they fled away. அப்போ அவங்க ஆவிக்குறிய ஊழியம் செய்யல. So they did not do the spiritual ministry. அவர் ராஜாவாயிருவாரு, இவங்களாம் மந்திரியாயிருவாங்க நினைச்சுதான் உள்ள வந்தது. And they thought and they can become a king, he will become a king and they can. இஸ்ரவேலை மீட்டு ரசிப்பார் என்று நாங்கள் அவரையே நம்பிக்கொண்டிருந்தோம். And we trust on him and that he will save the house of Israel. அதனாலதான் அவர் யூதருடைய ராஜா என்று அழைக்கப்பட்டார். And so he was called as a king of Jews. ஆனா நாம செய்யற ஊழியம் ஆவிக்குறிய ஊழியம். ஆவிக்குறியவர்கள் ஆவிக்குறியவர்களை சிந்திப்பார்கள். அவர்களுக்கு ஆவிக்குறிய சரீரம் இருக்கும். ஆவிக்குறிய ஊழியம் செய்வார். And what is the ministry of the people are spiritual ones and they have a spiritual body and they will think of the spiritual things and they will do the spiritual ministry. இரண்டு கொரிந்தியர் 3:8. 3:8 of Second Corinthians. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். ஆவிக்குரிய ஊழியம். Spiritual ministry. மோசே செஞ்சது எழுத்தின் பிரகாரமான ஊழியம். And Moses did the literal ministry. அந்த ஊழியத்தை சரியா செய்யலனா செத்து போடுவாங்க. And if they are not doing the ministry in the right manner and they may die. அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததுக்காக ஆரோனுடைய இரண்டு பிள்ளைகள் செத்து போனார்கள். And they brought the strange fire and so Aaron's son and they died. பெட்டியை தொட்டதுனால ஊசா செத்து போனான். And they touched the ark and so Uz died. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது. So when they were in such situations. ஆனா நம்முடைய ஊழியம் ஆவிக்குரிய ஊழியம். But our ministry is spiritual ministry. நீங்க ஊழியம் செய்றீங்க, அது ஆவிக்குரிய ஊழியமா செய்றீங்கறத சிந்திச்சு பாருங்க. And you are doing the ministry, you have to consider whether you are doing in a spiritual manner. அதுலயும் போட்டிகள், பொறாமைகள், விகற்பங்கள், வித்தியாசங்கள், ஏற்றத்தாழ்வுகள் எல்லாவற்றால் நீங்கள் ஏதாவது மனசுக்கு விரோதமா, மாம்சத்துக்கு விரோதமா, மாம்சத்துக்கு ஏற்றவனுமா நீங்கள் செயல்பட்டால் அந்த ஊழியத்தை நீங்க எப்படி மாத்திட்டீங்க? மாம்சத்துக்குரிய ஊழியமா மாத்திட்டீங்க. And if you are doing the ministry with competitions and tops and contentions all these things and depths and heights and if you do like this and you have made the spiritual ministry and then the fleshly ministry. ஆவிக்குரிய ஊழியம் செய்யுங்க. And you must do the spiritual ministry. ஆவிக்குரியவைகளை சிந்தியுங்க. And you have to think on the ministry. ஆவிக்குரிய சரீரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. And you must receive the spiritual body. ஆவிக்குரிய ஊழியத்தை செய்யுங்க. And you must do the spiritual ministry. அடுத்து ஆவிக்குரிய உடன்படிக்கை பண்ணுங்க. Then you have to do the covenant that is spiritual. உனிக அநேகர் பிரதிஷ்டை எல்லாம் பண்றாங்க. So many are making some consecrations. அது மாம்சத்துக்குரிய பிரதிஷ்டையா இருக்க கூடாது. And it should not be the consecration according to flesh. மாம்சத்துக்குரிய பிரதிஷ்டை பண்ணீங்கன்னா If you do the fleshly consecrations. அந்த பிரதிஷ்டை சீக்கிரம் உடைச்சிரும் பிசாசு. And very soon a devil will break your consecration. ஆவிக்குரிய பிரதிஷ்டை பண்ணீங்கன்னா If you do spiritual consecration. அது உடைக்கவே முடியாது. And none can break it. 2 கொரிந்தியர் 3:6. 3:6 of Second Corinthians. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரனாய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எடுத்துக் கொள்ளுகிறது, ஆவியும் உயிர்ப்பிக்கிறது. ஆவிக்குரிய உடன்படிக்கை. Spiritual covenant. ஒரு தேவனுடைய பிள்ளை பிரதிஷ்டை பண்ணலாம். அது மாம்சத்துக்குரியதாக இருக்க கூடாது. A child of God can do consecration but it should not be according to flesh. அது ஆவிக்குரிய உடன்படிக்கையாக இருக்கணும். And it must be the spiritual testament. ஆவிக்குரியதாக இருக்கிறது. It is of spiritual manner. அந்த உடன்படிக்கை ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. So that it is not of letter but of spirit. நீங்க கூட இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது எதுக்கு? சண்டை போட்டு சாப்பிடலன்னா அது பிரதிஷ்டை கிடையாது. And sometimes you may say that I will not eat and be and if you are அது மாம்சத்துக்குரியது. It is of carnal. நான் அங்க போக மாட்டேன், இங்க போக மாட்டேன், செத்து வீட்டுக்கு வா. அதாவது மாம்சத்துல ஒரு சிலர் மேல கோபம் இருக்கும். அதனால நான் இனிமே செத்தாலும் அங்க போக மாட்டேன். நீ ஆவிக்குரிய விதத்துல தான் அந்த உடன்படிக்கை பண்ணணும். I will not go to this place and that place because of strifes and envyings I may say this and only with spiritual things and you உடைய பிரதிஷ்டை மாம்சத்துக்குரியதாக இருக்க கூடாது. Your consecration should not be of flesh. உடைய பிரதிஷ்டை எப்படிப்பட்டதா இருக்கணும்? And how your consecration should be ஆவிக்குரிய உடன்படிக்கையா இருக்கணும். It must be the spiritual testament. மாம்சத்துக்குரிய பிரதிஷ்டைகள் உன்னை எப்படியாவது ஒரு நாள் தடுமாற வைக்கும். And carnal consecrations will make you to stumble one day. ஆவிக்குரிய உடன்படிக்கை உடையாது. And your spiritual covenant or testament will never be அதை முறிக்க எந்த வல்லமைக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டார். And the Lord will not give any powers to break it. கடைசியா. Finally. எபேசியர் 1:3. 1:3 of Ephesians. ஆவிக்குரியவனுக்குன்னு கர்த்தர் ஒன்னு வச்சிருக்கிறார். And for the spiritual ones the Lord brings something. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரியவனுக்குன்னு ஆவிக்குரிய பிளஸிங் இருக்கு. For the spiritual ones and there are spiritual blessings. நான் திரும்பி அப்படியே ரிபீட் பண்றேன். And once again I repeat. முதலாவது நாம் ஆவிக்குரியவர்கள் என்பதை மறந்து விட கூடாது. First of all we should not forget that we are spiritual. நீங்கள் அபிஷேகம் பெற்றால் If you receive anointing நீங்கள் ஆவிக்குரியவர்கள். You are spiritual. ஆனா ஆவிக்குரியவர்களாய் வாழலாம், மாம்சத்துக்குரியவர்களாய் வாழலாம். And you can live according to flesh or not and also you can ஆவிக்குரியவன் என்ன செய்வான்? And what the spiritual people do? அவன் மிஞ்சின காரியங்களில தலையிட மாட்டான். And he will not put his head in the matters which is not மிஞ்சின கர்மங்களிலும் பெரிய காரியங்களிலும் அவன் செய்ய மாட்டான்.
தலையிடவே மாட்டான். அவன் ஆராய்ந்து நிதானிச்சு இது சரியா தவறா, நன்மை தீமை என்னதென்று பகுத்தறிந்து செயல்படுகிறவன் தான் ஆவிக்குரியவன். And he that discern that which is good and evil and examine and do put for the matters, and he that is spiritual, and he will not put or engage himself in unnecessary matters. ஆவிக்குரியவன் வந்து ஐயோ நான் யோசிக்கலையே, நான் இப்படி வரும்னு யோசிக்கலையே அப்படி நம்ம திடீர்னு சொல்றோமே அதே தவறு. ஏன்னா ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து வசனத்துக்கு சரியா, அபிஷேகத்துக்கு சரியா, நம்ம போற மார்க்கத்துக்கு சரியா. பவுல் சொல்றாரு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு, அதிகாரம் உண்டு, ஆனால் அவைகள் எனக்கு எப்படி இராது, நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது அது தகுதியாயிராது. And St. Paul says that all things are lawful unto me, but when I examine, and these will not be expedient. And so this is how the spiritual people will think of whether it is right according to the word of God and according to his words, and everything they need analyze and he'll put for the matters. ஆவிக்குரியவன் புருஷனா இருப்பானே தவிர குழந்தை போல செயல்பட மாட்டான். And the spiritual person, and he will be perfect man, and he will not work it like a beast. அவன் எந்த பணக்காரனை பார்த்தோ, வசதி உள்ளவனை பார்த்தோ, நல்லா இருக்கிறவனை பார்த்தோ பொறாமையே பட மாட்டான். And he will not feel envy to looking unto any high caliber people and think that are having a luxurious and comfortable life. பைபிள் அப்படி சொல்லி இருக்கு. It is said in Bible. நீ சுயாதீனனாய் அழைக்கப்பட்டால் சுயாதீனனா இரு, அடிமையாய் அழைக்கப்பட்டால் அடிமையாய் இரு. கர்த்தரோனே எப்படி பாதையில கொண்டு போறாரோ அதுல போ. நீயே மத்தவங்களை பார்த்து பொறாமைப்பட்டு அவங்கள நல்லா வச்சிருக்காரு என்ன நல்லா வைக்கல அப்படி எல்லாம் நீ சொல்லாத, பொறாமைப்படாத. If you are called as a man of liberty, you must go on, and if you are called as a bond man, and you have to go on like that, and looking unto someone, and you should not feel envy towards them, and you should not corrupt your life. அவன் ஒரு தாலந்து வாங்கினவனா இருப்பான், கர்த்தர் உனக்கு 10 தாலந்து கொடுத்திருப்பாரு. And he may be the one who received one talent, and sometimes the Lord has given you the 10 talents. ஆவிக்குரியவர்களாக நீங்கள் சாந்த குணத்தோடு எல்லா சூழ்நிலையிலும் சிக்கிக்கொண்டவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள். He that are spiritual and be with all the spirit of meekness, and you have to strike and they that are corrupted. ஆவிக்குரியவன் தன் சிந்தையை காத்துக்கொள்வான். And he that is spiritual and will keep his mind. எப்பொழுதும் ஆவிக்குரிய காரியத்தை தான் மைண்ட் ஓடிட்டே இருக்கும். And only the spiritual matters will go around in his mind. ஆண்டவரை தான் நினைச்சிட்டே இருப்பான். And he will keep meditating about God. அவனுக்கு ஆண்டவரை மறக்க முடியாது. And he cannot forget God. ஆண்டவரையே அவன் மைண்ட்ல ஓடிட்டு ஆவிக்குரிய காரியங்கள் தான் சிந்தையில இருக்கும். And only the spiritual mind that things will go around his mind. எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு? And how many are having this? இல்ல எத்தனை பேருக்கு அப்படி வேணும்? Or how many want to do this? ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவளை சிந்திப்பான். And he that is spiritual will think only the spiritual things. அப்படி அவன் சிந்திக்க சிந்திக்க இந்த சரீரம் ஆவிக்குரிய சரீரமா மாறிடும். When he keep thinking like this, and his body will be turned into the spiritual body. பவுல் சொல்லுகிறார் ஒரு காலத்துல நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லைன்னு, ஆனா பிற்காலத்துல சொல்றாரு எனக்கு அது விடுதலை கிடைச்சிருச்சுன்னு சொல்றாரு. And St. Paul says one time that I don't have the nature of doing good, and but the later days he says that I have seen of doing good to others. இந்த சரீரம் ஆவிக்குரிய சரீரமா மாறிடும். And this body will be turned into the spiritual body. உனக்கு விழிச்சிருந்தாலும் ஒன்னும் ஆகாது. Even if you are watchful, if you are watching, and பாடுபட்டாலும் ஒன்னும் ஆகாது. You may suffer but nothing will happen. அலைந்து திரிந்தாலும் ஒன்னும் ஆகாது. You may go to and fro but nothing. நீ முழங்கால் போட்டாலும் ஒன்னும் ஆகாது. Even when you bend your knees and nothing. நீ உபவாசம் எடுத்தாலும் ஒன்னும் ஆகாது. Even if you take fasting and nothing happens. ஆவிக்குரிய சரீரத்துக்கு வயசு பிரச்சனையே கிடையாது. And there is no age difference for the spiritual body. ஏன்னா அது ஆவிக்குரிய சரீரம். Because it is a spiritual body. அது சேதப்படுத்த எந்த வல்லமைக்கு அதிகாரம் கிடையாது. There is no power having authority to harm. எப்பொழுது உற்சாகமா இருக்கும். And it will be cheerful all the times. அதுல பலவீனமே போராட முடியாது. And no weakness can strike with it. அது மாத்திரமல்ல, நீங்கள் செய்யற ஊழியம் ஆவிக்குரிய ஊழியமா இருக்கணும். The ministry that you are performing must be the spiritual ministry. ஊழியத்தின் முடிவில் நீ பிரதிபலனை பெறணும். At the end of the ministry you must receive the reward. போட்டியில பொறாமையில ஒருத்தர் ஒருத்தர் தள்ளிட்டு ஊழியம் செய்ய கூடாது. So with envies and competitions, and you should not meet each other into the ministry. நாம் ஸ்தானத்துக்காக வந்தவர்கள் அல்ல. And we did not come to possess the positions. தாழ்மையை கற்றுக்கொள்ள வந்தவர்கள். And we have come to learn of the humbleness. தாழ்மையை பயிற்சிக்க வந்தவர்கள். And we have come to put on the humility. நாம் செய்யற ஊழியம் ஆவிக்குரிய ஊழியமா இருக்கணும். So what the ministry which doing must be the spiritual ministry. Yesu therakkulla pogura uliyathai seidar. And Jesus did the ministry entering into the veil. Adutha nammudaiya paanam ponnugala pradishtai aavikuriya pradishtiya irukku. Nextly the consecration which we are making must be the spiritual testament. Maamsathukku eduvana pradishtiya irukka koodad. And it must be the consecration according to our fleshly natures. Appadi irundal if it so unakku unnadangalil ulla aavikuriya sagala aashirvaadamu unakku irangi vandukitte irukku. And if so all the heavenly blessings will come upon you. Nanmayana endha eevum poornamana endha varamum ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து உன்னை நோக்கி இறங்கி வரும். So all the good things and perfect things will come from the Father of lights. எத்தனை பேருக்கு இப்படி ஆவிக்குரிய அனுபவம் வேணும்? How many of you need of the spiritual experience? ஒரு 10 minutes time. And I give you 10 minutes time. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகள்ல எதுல உங்களுக்கு ஆவியானவர் உணர்த்துறாரோ அதை கேளுங்க. So what the spirit of the Lord is real making you to these things, and you have to ask of the spirit of him. நமக்கு நேரம் குறைவு. And the time is very short. இந்த டைமை நாம பயன்படுத்தணும். And we have to make use of this time. நீங்க எந்த சூழ்நிலையில வந்திருந்தாலும் சரி, you may come in any situations. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகத்தை ஏற்கனவே அக்னியாய் கொடுத்திருக்கிறார். And today the Lord already have given you anointing as a fire. அக்னி அபிஷேகம் எப்படி தெரியுமா? And what does the meaning of fiery anointing? எழுத்தின் பிரகாரமேவே உன் மேல தீ பிடிச்சு எரிஞ்ச மாதிரி இருக்கும். And literally you will feel that and the fire come and burn you.
அப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்பமாது உங்களுக்கு இருந்துச்சுனா கை வைட்டுங்க பாக்கலாம். And have you received this experience at one point of time, lift up your hands. அக்கினி அபிஷேகன்னா, நீ ஆவில நிறையும் பொழுது ஏசிக்குள்ளே இருந்தாலும் தீ புடிச்சி எரிஞ்ச மாதிரி இருக்கும் உனக்கு. And finally, நீ வந்து ஒரு அக்கினி சுலைக்குள்ள இருந்த மாதிரி இருக்கும். And finally, anointing means that even when you were staying in air conditioned room and you feel that fire is coming and burning you and you feel that you are having the fullness of fire. அப்படியே ஒரிஜினலா தீ புடிச்சி எரிஞ்ச மாதிரி இருக்கும். And originally you feel that you were in the fiery furnace and you were burned with fire. இரண்டாவது. Secondly, அக்கினி அபிஷேகம் உனக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா பிசாசு எல்லாம் அலறும். So when you have the fiery anointing and all the demons will torment you. எரியுது அப்படிங்க. And it says I am getting burned. ஏனா அக்கினிக்கு ஒரு தன்மை உண்டு, தானா எரியாது. எரியறதுன்னா பக்கத்துல உள்ள எல்லாம் சேர்த்து எரிக்க ஆரம்பிச்சிடும். So there is a nature for the fire and it will not be automatically fired up and it has the nature to kindle fire or to others. பாருங்க, சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்தி விடும். And the small fire will kindle up the whole forest. பக்கத்துல இருக்கிறவன் சும்மா உட்கார்ந்திருந்தா கூட டக்கு டக்கு டக்குன்னு அந்த அக்னி பிடிச்சு அவனும் ஆவியில் நிரம்ப ஆரம்பிச்சிடும். And he that is nearby he came silent and even the fire will quench him and will start burning in him. எத்தனை பேர் ஆவிக்குரியவர்களாய் மாற விரும்புறீங்க? So how many want to be turned with the spiritual ones? எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஒரு 10 நிமிடம் முழங்கால் படியிடுவோம். For 10 minutes let us all bend our knees. ஆண்டவரே, என்னுடைய சிந்தையில ஆவிக்குரியவிலே சிந்திக்கிற ஒரு கிருபை தாங்க. Lord give me grace in my mind that I have to think of the spiritual things. இந்த பலவீனமான இந்த சரீரத்தை ஆவிக்குரிய சரீரமா மாத்துங்க. And change the spiritual weak body into a spiritual body. ஏதோ எனக்கு என்னால முடிஞ்சத உமக்காக செஞ்சிட்டு இருக்கறேன். ஆனா அது ஆவிக்குரிய ஊழியமா மாத்துங்க. And what was possible with me and what I'm able to do with my might I am doing it but make it to a spiritual ministry. என்னுடைய சூழ்நிலை கேட்டவனமாக, நான் கேட்ட தேவனுடைய வார்த்தைகளுக்கு கேட்டவனமாக, நான் போகிற பாதைகளுக்கு கேட்டவனமாக பல உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். According to my circumstances, according to the word I've heard, word which I heard, I have done this my consecration. அந்த உடன்படிக்கைலாம் ஆவிக்குரிய உடன்படிக்கையா மாறட்டும். But all those covenant that be turned into the spiritual covenant. இன்றைக்கு உம்முடைய சன்னிதானத்தில் முழங்காலில் நின்று கொண்டிருக்கிறேன். Right today I am standing in the presence of my knees. உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. And Lord bless me with the spiritual blessings from the heavenly places. கர்த்தர் உன்னை தீர்க்கதரிசியா மாத்தட்டுமே. Let the Lord change you as a prophet. ஒரு தரிசனக்காரனாய் மாறட்டும் மாற்றட்டுமே. Let the Lord make you as the one who sees visions. உன்னை அக்கினி உள்ளவனாய் மாற்றட்டுமே. Let the Lord change you as the one who possesses ஒரு வெளிப்பாடு உள்ளவனாய் மாற்றட்டுமே. Let the Lord change you as the one who has the revelation. ஒரு பகுத்தறி உள்ளவனாய் மாற்றட்டுமே. Let the Lord make you as the one who discerns spirits. உன்னை அற்புதங்களை செய்யக்கூடியவனாய் மாற்றட்டுமே. Let the Lord change you who performs miracles. உன்னை குணமாக்கு வல்லமுள்ளவனாய் மாற்றட்டுமே. Let the Lord change you as one who have the healing power. உன்னை பிசாசுகளை துரத்துகிறவனாய் மாற்றட்டுமே. Let the Lord change you one who cast out the demons. உன்னை தெய்வீகமாய் மாற்றட்டுமே. Let the Lord make you as a divine person. உன்னை நீதிமானாய் மாற்றட்டுமே. Let the Lord change you as a just. உன்னை உத்தமனாய் மாற்றட்டுமே. Let the Lord change you as upright. உன்னை பரிசுத்தவானாய் மாற்றட்டுமே. Let him change you as a holy one. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இப்பொழுது வந்து உன்னை நிரப்பட்டுமே. Let the spiritual blessings come and fill you. சரியா 10 நிமிடம் கர்த்தருடைய வல்லமை உன்னை ஆவிக்குரியவனாய் உருவாக்கட்டும். Right for 10 minutes let the power come and make you as a spiritual one. முழங்காலை முடக்க. And bend your knees. வாயை தர. Open your mouth. சத்தமிட்டு கூப்பிடு. Call loud and call. ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள். And receive the anointing. முடியும் பொழுது நீ ஆவிக்குரியவன் என்கிற அனுபவத்தோடு திரும்பி செல்வாயாக. And you have to return back that you having a spiritual experience. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. புதுமையா என்னை புதுப்பியும் நாதா பதியே கதி நீர் தானையா. புதுமையா புதுப்பியும் நாதா கதி நீர் தானையா. அல்லேலூயா. பதியே கதி நீர் தானையா. புதுமையா என்னை எல்லாரையும் புதுமையாய் புதுப்பியோ. ஆண்டவரே, புதுமையாய் அதிசயமாய் புதுப்பியோ புதுப்பியோ. முழங்காலில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஓ இந்த ஆராதனை கூடத்தில் இருக்கிற எல்லாரையும் உம்முடைய நாமத்தில் புதுப்பியும். வாழ்க்கையை புதுப்பியும், ஊழியத்தை புதுப்பியும், ஓ ஜீவியத்தை புதுப்பியும். புதுமையா என்னை புதுப்பியும் நாதா பதியே கதி நீர் தானையா.
நீயே